பருத்தி விவசாய பெருமக்களே, பருத்தியில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு மிகவும் அவசியம். குறிப்பாக பருத்தியில் காய்ப்புழுக்களின் மேலாண்மை மிக மிக அவசியம். இந்த காய்ப்புழுவின் மேலாண்மையில் முதலாக நாம் கவனிக்க வேண்டியது தற்சமயம் எல்லா இடங்களிலும் அதிகரித்து வரும் புருடினியா புழு. இந்த புருடினியா புழுவை எளிமையான முறையில் நாம் கட்டுப்படுத்தலாம். அந்த முறையாவது, வரப்பு பயிராக தொன்று தொட்டே இந்த பழக்கம் மண்ணமிடையே இருக்கிறது, வரப்பு பயிராக அவசியம் ஆமணக்கை இட வேண்டும். இந்த ஆமணக்கு பொறிப்பயிர் என்று கூறுவார்கள். இந்த ஆமணக்கு புருடினியா புழுக்களை பூச்சிகளை கவர்ந்து இழுக்க வல்லது. அதன் மூலம் புருடினியா புழுக்கள் ஆமணக்கு செடியில் சென்று முட்டைகளிடம் குஞ்சுகள் பொறிக்கும். அதை நாம் சேகரித்து அழித்து விடலாம். இரண்டாவது, பரவலாக தமிழ்நாட்டில் சிவப்பு இளஞ்சிவப்பு காய்ப்புழுவின் சேதம் அதிகமாக பெருகி வருகிறது. இளஞ்சிவப்பு காய்ப்புழுவின் மேலாண்மை மிக மிக அவசியம். இதற்கு எளிய வழிமுறை உள்ளது. பயிர் விதைத்த 100 நாட்களுக்கு பின் தான் இந்த இளஞ்சிவப்பு காய்ப்புழு தென்படும். எளிமையான முறை என்று நீங்கள் கேட்டால், இனக்கவர்ச்சி பொறிக்கொண்டு பூச்சிகளின் நடமாட்டத்தை அறிதல். இளஞ்சிவப்பு காய்ப்புழு இனக்கவர்ச்சி பொறியை ஏக்கருக்கு 5 என்ற அளவில் அல்லது ஹெக்டருக்கு சொல்லப்போனால் 12 அளவில் விதைத்த 100 நாட்களுக்கு பின் அவசியம் வைத்தல வேண்டும். இதன் மூலம் அந்துப்பூச்சிகள் கவரப்படும். பொறியில் அந்துப்பூச்சிகள் இருந்தால் மட்டுமே நீங்கள் பூச்சிக்கொல்லியை பயன்படுத்த வேண்டும். பூச்சிக்கொல்லிகள் பொறியில் அந்துப்பூச்சிகள் அதிகமாக இருந்தால் 2-3 நாட்களுக்குள் அடிக்கப்பட வேண்டும். பல்கலைக்கழகம் பல பூச்சிக்கொல்லிகளை பரிந்துரைக்கிறது. குறிப்பாக ட்ரையோசோஃபாஸ் என்ற மருந்து 2 லிட்டர் பெர் ஹெக்டருக்கு அடித்தால் இப்பூச்சியின் சேதத்தை கட்டுப்படுத்தலாம். இளஞ்சிவப்பு காய்ப்புழுவின் சேதம் ஏற்பட்டால் பஞ்சியின் விலை தரம் குறையும், அதனால் விலையும் உங்களுக்கு குறைந்துவிடும். எனவே விதைத்த 100 நாட்களுக்கு பின் இளஞ்சிவப்பு காய்ப்புழு இனக்கவர்ச்சி பொறியை ஏக்கருக்கு 5 அல்லது ஹெக்டருக்கு 12 என்ற அளவில் கண்டிப்பாக விவசாய பெருமக்கள் பயன்படுத்த வேண்டும். ஏனெனில் இந்த இளஞ்சிவப்பு காய்ப்புழுக்களின் சேதம் வெளியே தெரியாது. கண்காணிக்கும் முறை ஒன்றே இப்பூச்சிகள் உங்கள் வயலில் இருப்பதா என்பதை கண்டறிய முடியும். ஸோ இனக்கவர்ச்சி பொறியை அனைவரும் வைத்து இளஞ்சிவப்பு காய்ப்புழுவின் சேதத்தை கட்டுப்படுத்துவோம்.